ரயில்வே பணி நியமன ஊழல் வழக்கில் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ், முன்னாள் முதலமைச்சர்கள் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது மனைவி ராப்ரி தேவி ஆகியோருக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. 2004-2009 இடைப்பட்ட ஆண்டுகளில் மத்திய ரயில்வே அமைச்சராக பதவி வகித்தவர் லாலு பிரசாத் யாதவ். அதே காலகட்டத்தில் பீகார் மாநில முதலமைச்சராக அவரின் மனைவி ராப்ரி தேவி இருந்தபோது ரயில்வே துறையில் வேலை வழங்குவதற்கு லஞ்சமாக நிலம் வாங்கியதாக லாலு பிரசாத் யாதவ், அவரது மனைவி ராப்ரி தேவி, மகன் தேஜஸ்வி யாதவ், மகள் மிசா பாரதி உள்ளிட்டோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. ஜூலை 3 ஊழல் வழக்கு தொடர்பாக சிபிஐ புதிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வந்தது. செப்டம்பர் 22 நடைபெற்ற விசாரணையின் போது பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ், அவரது மனைவி ராப்ரி தேவி, லாலு பிரசாத் மகளும் எம்பியுமான மிசா பாரதி உள்ளிட்ட 14 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதனிடையே ரயில்வே பணி நியமன ஊழல் வழக்கில் ஜாமீன் கோரி டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் அதனை விசாரித்த நீதிபதி கீதாஞ்சலி கோயல் வழக்கில் தொடர்புடைய தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் யாதவ், ராப்ரி தேவி, மிசா பாரதி உள்ளிட்டோருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார்.